இப்படி கொஞ்சம் வாங்க. என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல நான் ஆனந்த கட்டியில தான் பார்க்கணும். ருக்கு பிறந்ததுல இருந்து ஃபீடிங் பாட்டில தான் பால் கொடுத்தேன். தொட்டில் கட்டி தாளாட்டி தூங்க வைப்பேன். உன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்த்தேன். அழுக்கு முட்டையை கூட அளவாத்தாது மேல ஏத்துவேன். அதுக்கு மேல என்னால சொல்ல முடியல. துக்கம் தொண்டைய அடைக்குது. மாப்பிள்ள, உலகத்துல கலப்பு திருமணம் கலப்பு திருமணம்னு எதை எதையோ சொல்றாங்க. ஆனா இதுதான் உண்மையான கலப்பு திருமணம். நீங்க நல்லா இருக்கணும். பாபா, மாமா, என்ன இதெல்லாம் என்னம்மா போல இருக்கு? எப்படியோ மனசு இருக்கு மாமா. என்னமோ தெரியல, 9 மணில இருந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலி. பாபா, உனக்கு என்ன ஆச்சு? சின்ன ராசாவி சித்தரம்பு என்ன கடிச்சிச்சு? உன்னையும் கடிச்சிருச்சா? அந்த சித்தரம்புக்கு வேலை இல்லையா? எங்க இத மாமா கிச்சு வாங்க. பாட்டி நல்ல மூடோட தான் இருக்கா. எதுக்கும் காலை ஒரு தடவை தொட்டு பாப்போம். இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது? டேய் புலிபாண்டி, உன் தோசை போச்சு. இனிமே வாழ்க்கையில வெற்றி 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 வெற்றி. இன்று சொர்க்கத்தில் திறப்பு விழா, புது சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பருவ நிலா இனவை தரும். மாமா, யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. அட காத்துல ஆடுது. இல்ல, சிவ பூஜையில கரடி மாதிரி யாரோ கதவு தட்டுறாங்க மாமா. இந்த வீட்டுல இங்கதான் தெரியாத கரடி கோப்பனா தான் இருக்கும். அட மோடணும். இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. வெளியே போடா. என் பொண்ணு இனிமே உன்னோட வாழ மாட்டா. வாமா போலா. நீ வாமா. பெரிய லைலா மஜ்னு, நீ வாமா. ஒரு பய உள்ள வர முடியாது. மா, நீ தனியா இருக்கிற, உங்க அம்மா வேற ஊர்ல இல்ல. அந்த கரடி பயல நினைச்சுக்கிட்டே படுக்காத, கெட்ட கெட்ட கனவு வரும், பயந்துருவ. அந்த கழுதைக்கு வாழ்க்கப்பட்ட பையன் எங்கயாவது ஒளிஞ்சிருப்பா. உள்ள போய் படு, போய் படு, போ. கதவு சாத்திட்டியா? ஊரெங்கும் தூங்கையிலே நான் உள் மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காத்தே, நீ ஓடி போய் சொல்லிவிடு. கொத்துங்கிளி இங்கிருக்கே, கோவை பழம் அங்கிருக்கே, சஜி சொல்லும் சந்திரனே, நீ போய் தொது சொல்ல மாட்டாயோ? மாமா, பாமா, மாமா, நீ எதுவும் பேசாத. குப்பை கிழிஞ்சவா இங்க படுத்து கிடக்கா. நீ பின்னாடி போய் கதவு தர. சீக்கிரம்
வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. என்னம்மா கொல்ல கதவு தரக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது? அது வந்து பூனைப்பா. அந்த கருப்பு பூனை நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வருது. என்னங்க சத்தம்? மேல உழுந்து பொறாண்டிடுச்சுன்னா ஆபத்து. பெரிச்சாலி ஒண்ணு கொப்ப நம்பிட்டான். கொப்ப விடியற வரைக்கும் வரவே மாட்டான். மடி மீது தலை வைத்து பிடியும் வரை தூங்க மாட்டோம். என்ன பாட்டு போடுறானுங்க இந்த காலத்துல? அந்த காலத்துல கிட்டப்பா பாட்டை கேட்கணும், சின்னப்பாவை நேர்ல பாக்கணும். கிட்டப்பாவின் பாட்டை கேட்டேன், சின்னப்பாவை நேரில் பார்த்தேன். கொட்ட கொட்ட வருகுதம்மா, சங்கீதமா பெருகுதம்மா. என் திறமைய காட்டட்டுமா? ரெண்டு சங்கரிய போடட்டுமா? தக்க தகரின 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 தகரின. தக்க ததறின 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 ததறின. தாலி கட்டிட்டா யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு இந்த ஆட்டம் ஆடுறீங்களா? இதையெல்லாம் பொறுத்துக்கிற சக்தி இந்த இதயத்துக்கு இல்ல. ஐயா, இன்னைக்கு என் பொண்ணுக்கு வந்ததுதான், நாளைக்கு உங்க பொண்ணுக்கும். இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் இல்லையா பங்காளி? என்ன சொன்ன பங்காளி? ஆமா, நானும் பொண்ணை கொடுத்திருக்கேன், நீங்களும் பொண்ணை கொடுத்திருக்கீங்க. கண்ட பையன் பங்காளின்னு சொல்ல வச்சுட்டானே, போய் போய். இனிமே இந்த வீட்டு பக்கம்ல ரோட்டு பக்கம் வந்தா கூட உன்னை ஒரே வெட்டா வெட்டிடுவேன். போ போயிடு. மாமா மாமா மாமா, பெரிய அம்மியாவுடா போடி உள்ள வாடி. மாமா மாப்பிள்ள, இந்த கதவை பூட்டினா என்ன? உங்களுக்காக என் வீட்டு கதவு திறந்தே இருக்கு. நீங்க ருக்குமணிய கூட்டிட்டு வாங்க போவோம். ஐயோ லொல்லகண்ணா லொல்லகண்ணா, உன் வீட்டுக்கு ஏதாவது கதவு எல்லாம் மைதானம் தானே, அங்க போய் என்னடா செய்யறது? எங்க இந்த மனுஷனை காணோம்? தோ இங்க உட்கார்ந்திருக்காரு. சரதா, கழுத கட்டா குட்டிச்சவருன்னு சொல்லுவாங்க, அது சரியா தான் இருக்கு. கழுத எப்ப கட்டுச்சு? கெட்டு போனதுலாம் நம்மள மாதிரி மனுஷங்கதான். வட்டி வாங்குறது, கட்சி ஆரம்பிக்கிறது, தில்லு முள்ளு பண்றது, குடிக்கிறது, ரேசுக்கு போறது, இப்படி எல்லாம் கெட்டு போய் வீட்டை குட்டிச்சவர் ஆகிட்டு போயிடுறாங்க. பாவம் கழுத அந்த குட்டிச்சவர் ஓரமா நிக்க, அது மாதிரி பழி போடுறது. நீங்க ஏன் பேச மாட்டீங்க? என்னதான் இருந்தாலும் நீங்க தொட்டு தாலி கட்டினவங்க சின்ன வீட்டை விட்டு கொடுத்துருவீங்க. ஐயோ தப்பா எடுத்துக்கிறாத, அந்த கழுதை எப்படி ஒழிக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்க. இந்த யோசனை அந்த கழுத கழுத்துல முன்னு முடிச்சு போற மாதிரி இருந்திருக்கணும். தாலிக்குன்னு ஒரு மகிமை இருக்குதுங்க. நீங்க கட்டது தாலி, அந்த தாலி அந்த கழுத கழுத்துல இருக்கிற வரைக்கும் அதுவும் உங்களை விடாது, நீங்கள அதை விட முடியாது. அப்போ அது என்ன விட்டு போகணும்னா அது கழுத்துல தாலி இருக்க கூடாது. நான் கட்டின தாலியால தானே இவ்வளவு பிரச்சனை, இப்பவே நான் அறுத்துறேன். ஐயோ ஐயோ, இந்த என் பானையெல்லாம் உடைச்சிட்டியே பானையா, என் அடுப்பெல்லாம் உடைச்சிட்டியே அடுப்பு தலையா, என் கரிச்சட்டி எல்லாம் உடைச்சிட்டியே கரிச்சட்டி தலையா, கூடு தலையா, போடா குழுகுந்து தலையா. நம்ம ஓ தமிழ், விஞ்ஞானம்னா எகத்தாளமா பேசுவிய. அங்க பாரியா, நான் உருவாக்கி ஒரு சாதாரண காகித கப்பல் தண்ணீரின் ஈர்ப்பு சக்தியால மனிதனை விட வேகமா நீந்து போகுது பாத்தியா? யோ விஞ்ஞானம், அந்த கப்பலையே எங்க பாரதி பாட்டா பாடி கௌரவிச்சிருக்காரியா?
வெள்ளி பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் வீடுவோம், கப்பல் வீடுவோம், கப்பல். ஆமா, அந்த கப்பல் எந்த காயத்துல பண்ண? இங்க வச்சிருந்தியா அந்த காயத்துல? அட பாவி, அது பாட்டு வாத்தியார் கொடுத்த ராஜினாமா கடிதம் ஐயா. கடைசியில என் மானத்தை கப்பல்ல, அதுவும் காயிர கப்பல் ஏத்திட்டியா? ஓ மாறி ஊ மாறி பொன் மாறி லலலா. சார் சார், நான் கொடுத்த ராஜினாமா லெட்டரை எச்எம் கிட்ட கொடுத்துட்டீங்களா? சார் மன்னிக்கணும், தப்பு நடந்து போச்சு. நீங்க கொடுத்த லெட்டர் விஞ்ஞான கப்பல் பண்ணி தண்ணியில முழுகடிச்சிட்டாரு. முழுகடிச்சாரா? வெரி குட். என்ன சார் வெரி குட்டா? இன்னொரு லெட்டர் எழுதி கொடுங்க சார், கொடுத்துறேன். பரவாயில்ல சார், நான் இனிமே இந்த ஊரை விட்டு போக போறது இல்ல. திடீர்னு போறாரு, திடீர்னு வராரு, என்னாச்சு இவருக்கு? எனக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம ஊர் இலையில மல்லிகை தோட்டம் இருக்குல்ல, அதுல இருக்கிற மந்தார மோகினி இவரை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏயா, நானும் நிறைய நாள் அந்த பக்கம் போயிருக்கிறேன், என்ன ஒரு நாள் கூட பிடிச்சது இல்லையே. அது மனுஷங்களை மட்டும்தானே பிடிக்கும். என்னன்னே காவி துணி அலைச்சிக்கிட்டு இருக்கீங்க? இதை கட்டிக்கிட்டு காசியோ ராமேஸ்வரமோ போறண்டா, என்ன மாதிரி வாழா வெட்டிக்கு அதுதான்டா சரணாலயம். நீங்க இருக்குன்னு காசிக்கு போகணும், நான் சொல்ற ஐடியாவை கேளுங்க. அடங்கப்ப மகனே, ஏற்கனவே ஐடியா கொடுத்ததா கழுத வீதி வீதியா துரத்துது, இனிமே ஐடியா கொடுத்த பல்ல உடைச்சு விடுவேன். அண்ணே, இது கடைசி ஐடியா, பேசாம அந்த கழுதையை கொண்டுங்க. ஏண்டா இது பாவம் இல்லையா? உரலுக்கு வலிக்குமேனு உலக்க இடிக்காம இருக்கா? உரல் உரலா இருக்கணும்னா உலக்க இடிச்சுதான் ஆகணும். அதாவது நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா கழுதையை கொண்டுதான் ஆகணும். மந்திரி குமாரி படத்துல பொண்டாட்டிய மலை வச்சு கொண்டு போய் கீழே தள்ளுவில்ல, அந்த மாதிரி. உனக்கு பேர் ருக்குமணியா? என்ன வீதி வீதியா விரட்டி இல்ல, உன் விதிய முடிக்க போற. என்னையும் பாமாவையும் பிரிச்சு இல்ல, உன்னை பாதாளத்தை தள்ள போற. கடைசியாக அந்த பரந்த உலகத்தை ஒரு தடவை பார். உன்னை உருகி உருகி வளர்த்தான கொப்ப ஒன்றரை கண்ண, அவனையும் கொஞ்சம் நினைச்சுக்க. உனக்கு ஒரு கும்பிடு, கொப்பனுக்கு ஒரு கும்பிடு. அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க நைனா, நீங்களும் சேர்த்து கும்பிட்டுங்க. நீ குறுக்கால நடந்தாலே ஒரு காரியம் நடக்காது, உனக்கெல்லாம் ஒரு தோஷம். அடே, நான் உன் கூட இல்லங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு பாவ அந்த வாயில்லா கழுதைய கொடுமைப்படுத்துற. இந்த கழுதை என்ன கொடுமைப்படுத்துது? டேய், அந்த கழுதை உங்ககிட்ட பொண்டாட்டியா வாழ்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கா? அடியே ஆம்பளை கழுத, அங்க உன் பொம்பளை கழுதைய தள்ளி விட பாக்குற, நீ முந்திக்க. ஒண்ணு, ரெண்டு, மூணு. நான் ஏன் நாலு நாலு? மாப்பிள உயிர ஊத்த வாடிக்கிட்டு இருக்குது சாமி, எந்த கஷ்டம் தெரியாம நீங்க நிச்சயில இருந்தா எப்படி சாமி? அபாக்கா சுபாக்கா டுபாக்கா, அடி பலமாக பட்டிருக்கிறது, ஏதாவது செய்தீர்களா? எல்லாம் செஞ்சாச்சு. கடைசியா உங்களை கேட்டுக்கிட்டு மாப்பிளைக்கு நாங்க போட்ட செயின கைட்டுக்கலான்னு வந்திருக்கோம். பொறுங்க, மனைவியின் மாங்கல்ய பலம் தான் இவரை. யாருக்கு பாடுறதுன்னு ஒரு வியவஸ்தை வேண்டாம். தலைவருக்கு பாடின பாட்டை இவனுக்கு பாடலாமா? அப்ப வேற பாட்டு இருந்தா சொல்லுங்க, நான் பாடுறேன்.
முழிச்சிட்டீங்களா? நான் இவ்வளவு நேரம் பூஜை பண்ணியும் நீங்க கண் முழிக்கவே இல்ல. அந்த கழுத மணி அடிச்ச உடனே நீங்க கண் முழிச்சிட்டீங்க. என் தாலிக்கு இல்லாத மகிமை அந்த கழுத கழுத்துல இருக்கிற தாலிக்கு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, உங்களுக்கு பொருத்தமான ஜோடி அந்த கழுத தான். நீங்க அது கூட வாழுங்க, நான் போறேன். திருச்சிக்கு போறேன். திருச்சிக்கா? எதற்கு? அங்க பெண்களுக்கு அடைக்கலம் கொடுக்கற சாமியார் இருக்காரா? நான் அங்க போறேன். திருச்சிக்கு எதற்கு? நான் இருக்கிறேன், என் ஆசிரமத்திலே தங்கலாம். அடி சேர்ப்பால. நீங்க யாரும் எந்த ஆசிரமத்துக்கும் போக வேண்டாம். என் மகருக்கு இனி உங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டான். ஏன்னா நான் என் மகருக்கு கூட்டிட்டு அந்த ஆசிரமத்துக்கு போறேன். நீங்க பல்லாண்டு வாழ்க. அம்மாருக்கு நீதான் இந்த ஆசிரமத்துக்கு லாயக்கு. வா.